ஹாய் ஹலோ வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் ரோஸ்ட் எப்படி ஈஸியா வீட்டில் செய்யலாம்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். சிக்கன் ரோஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தவா இல்லைனா கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் 2 ஏலக்காய் சின்ன துண்டில், 2 பட்டை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு கொஞ்சம் பொரிஞ்சிடட்டும். ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் போதும். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற 3 பெரிய வெங்காயம் இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு கண்ணாடி மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்லைட் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 1 கிலோ சிக்கன் அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த ரோஸ்ட் செய்ய போகிறோம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் நான். ஒருக்கா நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ள உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா ஒருக்க கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இதில் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், உங்ககிட்ட என்ன சில்லி பவுடர் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்றரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதை இந்த எண்ணெயிலேயே இந்த ஆனியனோட 3-4 மினிட்ஸுக்கு பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் இன்னும் நல்லா வதக்கி எடுக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லாவே போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கிற 1 கிலோ சிக்கனை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். பார்த்துட்டு லாஸ்டா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒருக்க கிண்டி கொடுத்துருங்க. கிண்டி கொடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க 5 மினிட்ஸ்க்கு. இடையில வேணும் ஒருக்க கிண்டி கொடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. இது போன் சிக்கன் தான், போன் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கிறேன், போன்லெஸ் கிடையாது. காஷ்மீரி சில்லி 1 கிலோ சிக்கனுக்கு நீங்கள் வந்து 20 சில்லி எடுத்துக்கணும் இந்த ஸ்பைஸ் ரோஸ்ட் செய்கிறதுக்கு. அதனால் கலருக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சாதாரண நார்மல் சில்லி பவுடரில் கூட இதை செஞ்சுக்கலாம். கலர் தான் வித்தியாசப்படுமே தவிர டேஸ்டில் எந்த இதுவும் இருக்காது. 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் தட்டி எடுத்த பெப்பர் பவுடர் நான் கொஞ்சம் கூடுதல் சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் இருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது 1 கிலோ சிக்கனுக்கு 1/4 ஸ்பூன் பெப்பர் எடுத்து தட்டி போட்டால் அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் தட்டியே போடுங்க, பவுடர் கிடையாது இது. ஏற்கனவே நம்ம 2 ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறோம். அது கலர் தான் ஜாஸ்தி கொடுக்கும், ரொம்ப சில்லியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால தான் இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, கரம் மசாலா. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/7 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க. அப்பப்ப கிண்டி கொடுத்துக்கலாம், அப்படியே இருக்கட்டும். பெப்பர் வந்து உங்களுக்கு எவ்வளவு chili வேணுமோ அவ்வளவுக்கு ஏத்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்பைசியா சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு ஸ்பைசி லெஸ்ஸா பிடிக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சூட் ஆகும். நான் நம்ம ரைஸுக்கு தொட்டுக்கலாம், தாலும் வச்சு இதும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையா இருக்கும். சால்ட் செக் பண்ணிக்கோங்க, இப்போ செக் பண்ணிரலாம். கம்மியா இருக்கு, நல்ல கிண்டி விட்டுருங்க. நம்ம லாஸ்ட்ல சேர்க்கிறதுனால சிக்கன் செம்ம ஸ்பைசியா இருக்கு, பெரி பெரியன்ற பேர் கரெக்டா இருக்கும். இன்னொரு 3 மினிட்ஸ் வச்சுட்டு சிக்கன் வெந்திருக்கான்னு நம்ம பாத்திரலாம். இருக்கட்டும். ஓகே, இப்போ சிக்கன் வெந்துருச்சா அப்படின்னு எப்படி பாக்குறது? ஒரு பீஸ இந்த மாதிரி கரண்டி எல்லாம் இப்படி கட் பண்ணி பாருங்க. சிக்கன் கட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஈஸியாக கட் ஆகும். அப்போ தெரிஞ்சிடும் நமக்கு சிக்கன் வெந்துருச்சு அப்படின்ட்டு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பெரி பெரி சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அரேபியன் தமிழ் பொண்ணு அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.